இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்க கும்ப கொய்யா வெரைட்டிங்க இந்த வெரைட்டி வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும் நான் சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து காயாக சாப்பிட்றத விட பழமாக சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிங்க் கலர் வெரைட்டிங்க இதில் நிறைய நல்ல பெ பெருசாகவே காய்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்மளது வந்து இந்த வருஷம் தண்ணி இந்த இடத்துல விட முடியல அப்படின்றதுனால கொஞ்சம் காய்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது இருந்தாலுமே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பூக்கள் நிறையா வச்சு பிஞ்சுகள் விட்டுதுங்க ஆனால் பிஞ்சுகள் வந்து நிறைய கொட்டிடுச்சு கொய்யா அப்படின்னாலே வந்து விதைகள் தாங்க விதைகள் இல்லாத கொய்யாவை ஹைப்ரிட் கொய்யா அப்படின்னு சொல்லலாம் விதை இருக்க கொய்யாலேயும் ஹைப்ரிட் ரகங்கள் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த மாதிரி நாட்டு ரகங்களை நீங்கள் தேடி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த கொய்யாவை வந்து நம்ம நம்ம சின்ன வயசில் எப்படி சா எப்படி ஒரு கொய்யா ரகங்களை சாப்பிட்ருப்போமோ அதே ரகங்களை வந்து இப்போ இப்போவும் சாப்பிட்றதுல நமக்கு ஒரு நிம்மதியை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிய வாங்கி நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் இது வந்து நமக்கு கிடைக்காத ஃப்ரூட்ஸு அரிய வகை எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது வாங்குகிறோம் அப்படின்னா பரவாயில்லைங்க ஆனால் இது வந்து நம்ம ஊரில் வளையிற பழம் வேர்ல்ட்லேயே வந்து ஸ்வீட்டஸ்ட்டு கொய்யா வந்து நம்மளோட பிங்க் கொய்யா தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுங்க அப்போது அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளோட தோட்டத்தில் இந்த கொய்யாக்களை வள வளர்த்தக்கூடாது கொய்யா மரங்களை வளர்த்தக்கூடாது கண்டிப்பாக ஒரு கொய்யா மரம் வந்து இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டு தேவையை பூர்த்தி செஞ்சிடும் இப்போ வந்து குட்டியாக தோட்டங்கள்லேயும் கொய்யா மரங்கள் வைக்கிறாங்க அதை நல்லா க்ரூம் பண்ணிவிட்டு சூப்பராக வளர்த்தி பஞ்ச் பஞ்சாக அதாவது மரத்தில் காட்டில் வைக்கிற மர மரங்களை விட கொய்யா வந்து அதிகமாக காய்கள் கொடுக்குதுங்க தோட்டத்தில் வைக்கிற கொய்யா ஹைப்ரிட் ரகங்களாக இருந்தாலுமே கூட பெஸ்டிசைடு அடிக்காமல் நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்லாம் இல்லைங்களா அதனால கண்டிப்பாக நம்ம வந்து மரம் வளர்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னா அதில் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி ஒரு கொய்யா வாழை தென்னை நெல்லி இந்த அத்தி இந்த மாதிரி மரங்களை வச்சு வளர்த்தி நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வர கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு தோன்றப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒரு மரங்களை வச்சு வளர்த்தி பாருங்கள் மரம் வளர்க்குற இதை ஹேபிட்டை உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து அதை சொல்லி கொடுங்க ஒரு சின்ன பாஸ்கெட்லனாச்சும் ஒரு சில விதைகளை போட்டு ஏதோ ஒன்று மிளகாய் சமைக்கிறோங்களா அதுலேருந்து மிளகாய் விதை தக்காளி விதை ஏதோ ஒன்று ரெண்டை போட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு விவசாயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்